Hello viewers, welcome to my channel. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். அட்வான்ஸ் தீபாவளி. ஹலோ விவர்ஸ், கம் டு மை சேனல். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தலை தீபாவளி பண்ணுறவங்களாம் ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லபடியாக கொண்டாடுங்க. இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு மைசூர் பாக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த அரை 1/2 கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து லேசாக வாசனை வர மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு நெய்யும் ஒரு கப்பு ரீஃபண்ட் ஆயிலும் போட்டுதான். கப் இல்லைம்மா, அரை கப்பு இந்த கப்பு அரை கப்பு இல்லை, இந்த கப்பால் ஒரு கப்பு கீயும் ஒரு கப்பு ரீஃபண்ட் ஆயிலும் போட்டு தான் பண்ண போகிறேன். ஃபுல் கீ மைசூர் பாக் பண்ண போகிறது கிடையாது. இந்த முறை டிஃப்ரெண்ட்டாக, போன வருஷம் நான் ஃபுல் கீ மைசூர் பாக் பண்ணேன், இந்த முறை கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி பண்ணுறேன். அப்புறம் வந்து இதுக்கு 1/2 ரெண்டு கப்பு நெய் ஆச்சா, ரெண்டு கப்பு சர்க்கரை. இப்போ முதல்ல ரெண்டு கப்பு சுகரை போட்டுட்டு நம்ம வந்து கம்பி பாகில் பாக் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு போட்டாச்சு. இதுக்கு சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி விடுறேன். கேஸ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பாக் எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் பாக் எடுக்கணும். கொஞ்சம் சர்க்கரை கரையிற வரைக்கும் கரண்டியை போட்டு கொஞ்சம் மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். கடலை மாவை இதெல்லாம் போட்டுக்கிறேன். ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நீயை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம். கரெக்டாக பாருங்க, இதெல்லாம் 1/4 கப் இருக்கு, பரவாயில்ல. இதை வந்து இந்த வறுத்து வச்சிருந்த கடலை மாவில் கொட்டின்ட்டேன். 1 கப்பு ரீஃபண்ட் ஆயில் விட்டு 1/4 கப்பு நெய் இருக்கிறதுனால இந்த ரீஃபண்ட் ஆயிலோட இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்து இதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். லேஸ், அதாவது ஓரளவுக்கு ஹீட் பண்ணிக்கணும். அப்படியே வச்சுக்கணும். இந்த கடலை மாவை வந்து இந்த நெய்யில் வந்து என்ன பண்ணணும், கட்டி தட்டி இல்லாமல் நல்லா டிஸ்கை வச்சு நல்லா கலரி விட்டுக்கணும். சுத்தமாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஏலக்காய் போடணும் அவசியமே கிடையாது. சுட வச்சு வச்சுட்டேன், லேசா புகை வருதா, இந்த அளவுக்கு இந்த எண்ணெயை சுட வச்சு ரெடியா வச்சுருந்தோம். இது 1 கப்பு எண்ணெய் பிளஸ் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கம்பிப்பாக வந்துடுத்து பாருங்க. இப்ப ஸ்டவ் அடுப்பு சின்னதாக்கிட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கிற கடலமா வந்து என்ன பண்ணணும், இதில் கொட்டிடணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு கலர்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்துக்கிட்டு அதனால இந்த காய்ச்சின எண்ணெயை உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில எண்ணெயை சேர்த்தா அப்படி ஒன்றும் உங்களுக்கு எண்ணெய் ஸ்மெல்லே வராது, நெய் ஸ்மெல் தான் வரும். தாராளமாக ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கலாம். எதுக்கு ரீஃபண்ட் ஆயில் விட சொல்றேன்னா, ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய். கலரடி வர ஒரு நிமிஷம். பாருங்க, லேயர் லேயரா சுழண்டு சுழண்டு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஏன்னா ரொம்ப இறுக்கமாக டைட்டான அப்புறம் எடுத்து எல்லாம் மைசூர் பாக்கை வந்து என்ன பண்ணணும், பெஞ்சு கடியில் செங்கல் மாதிரி வைக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நான் கொட்டிடுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒழுங்குன வந்துடணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணுறேன்.
பேப்பரில் வந்து நான் கீ தான் போட்டேன். அந்த கீ வந்து பாருங்கள் அப்படி தக்க தக்க தக்கன்னு நின்றுது. பட்டர் பேப்பர்லேயே நான் கீ தான் போட்டேன். அதில் வேறு பட்டர் ஒட்டின்னு இருந்ததுல.